இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் திருத்தந்தையின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து திரு அவை சட்ட தொகுப்பு என்ன கூறுகிறது என சுருக்கமாக கூற முடியுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கிறார். அவருக்கென உரிமைகள் உண்டு, அவருக்கென கடமைகளும் உண்டு. லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 331 திரு தூதர்களில் முதன்மையானவரான பேதுருவிடம் ஆண்டவரால் தனிப்பட்ட முறையில் அளிக்கப்பட்டதும் அவருடைய வழி வருபவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியதுமான பணி ரோமை திரு அவையின் ஆயரிடம் நிலைத்துள்ளது. இவர் ஆயர் குழாமின் தலைவர், கிறிஸ்துவின் பதிலால் மற்றும் இவ்வுலகில் அனைத்துலக திரு அவையின் மேய்ப்பர் ஆவார். எனவே அவர் தம்முடைய பணியின் காரணமாக திரு அவையில் உச்சமான, முழுமையான, நேரடியான மற்றும் பொதுவான பணியுடன் இணைந்த அதிகாரத்தை பெற்றுள்ளார். இந்த அதிகாரத்தை அவர் எப்பொழுதும் தன் உரிமையுடன் பயன்படுத்த முடியும் என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தையின் கடமைகளையும் உரிமைகளையும் ஒவ்வொன்றாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒன்று, திருத்தந்தையும் திரு தூதர்களின் வழி வருபவர்களுமான ஆயர்களும் தங்களுக்குள் ஒன்றாக இணைந்துள்ளனர் என சட்ட எண் 330 கூறுகிறது. இரண்டு, திருத்தந்தை சுதந்திரமாக தன் உரிமையுடன் பணித்துறப்பு செய்யலாம். அவரது பணித்துறப்பு கடிதத்தை எவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என சட்ட எண் 332 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. மூன்று, தலைமை ஆட்சி பீடம் அதாவது திருத்தந்தை எவராலும் தீர்ப்பிடப்படுவதில்லை என சட்ட எண் 1404 கூறுகிறது. நான்கு, திருத்தந்தையின் தீர்ப்பிற்கு அல்லது ஆணைக்கு எதிராக மேல் முறையீடோ துணை நாடலோ கிடையாது என சட்ட எண் 333 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. ஐந்து, திருத்தந்தை தமது பணியின் காரணமாக அனைத்துலக திரு அவை மீது அதிகாரம் கொண்டிருக்கிறார். அதோடு அனைத்து தனி திரு அவைகள் அதாவது மறைமாவட்டங்கள் மற்றும் அவற்றின் குழுக்கள் மீதும் முதன்மையான பணியுடன் இணைந்த அதிகாரம் கொண்டுள்ளார் என சட்ட எண் 333 முதலாவது பிரிவு கூறுகிறது. ஆறு, திருத்தந்தை திரு அவை உச்ச மேய்ப்பரின் பணியை நிறைவேற்றும் போது மற்ற ஆயர்களோடும் உண்மையில் அனைத்துலக திரு அவையோடும் எப்பொழுதும் உறவு ஒன்றிப்பில் இணைந்துள்ளார். ஆயினும் திரு அவையின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த பணியை தனியாகவோ குலாமாகவோ செயற்படுத்தும் முறையை நிர்ணயிக்க அவருக்கு உரிமை உண்டு. ஏழு, திருத்தந்தை தம்முடைய சகோதரர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும் கடமையை கொண்டுள்ளார். அவர் தமது பதவியின் காரணமாக அனைத்து கிறிஸ்தவ விசுவாசிகளின் உச்சநிலை மேய்ப்பரும் ஆசிரியரும் என்ற முறையில் விசுவாசம் மற்றும் அறநெறி சார்ந்தவற்றில் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு கோட்பாட்டை வரையறுத்து பிரகடனம் செய்யும் போது தமது போதனையில் வலுவாவரம் பெற்றுள்ளார் என சட்ட எண் 749 முதலாவது பிரிவு கூறுகிறது. எட்டு, திருத்தந்தை திரு வழிபாட்டை ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் என சட்ட எண்கள் 838 மற்றும் 841 கூறுகின்றன. ஒன்பது, அனைத்து கத்தோலிக்க உலகிற்கு திருத்தந்தை உச்ச நீதிபதி ஆவார். அவர் தாமாக அல்லது திரு தூதரக ஆட்சி பீட சாதாரண நீதிமன்றங்கள் வழியாக அல்லது அவரால் கட்டளை பேராண்மை வழங்கப்பட்ட நீதிபதிகள் வழியாக தீர்ப்பு வழங்குகிறார் என சட்ட எண் 1442 கூறுகிறது. பத்து, திருத்தந்தை தமது ஆளுகை முதன்மையின் காரணமாக திரு அவையின் அனைத்து சொத்துக்களின் நிர்வாகியும் கண்காணிப்பாளரும் ஆவார் என
சட்ட எண் 1273 கூறுகிறது. 11. பல்வேறு நாடுகள் அல்லது மண்டலங்களில் உள்ள தனி திரு அவைகள், அரசுகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தமது தூதர்களை நியமிக்கவும் அனுப்பவும், அவ்வாறே அவர்களை மாற்றவும் திரும்ப வரவழைக்கவும் திருத்தந்தைக்கு இயல்பான மற்றும் தனித்து இயங்குகிற உரிமை உண்டு என சட்ட எண் 362 கூறுகிறது. 12. பொது சங்கத்தை கூட்டுவதும் தாமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ அதற்கு தலைமை ஏற்பதும், அவ்வாறே அந்த பொது சங்கத்தை மாற்றி அமைப்பதும், தற்காலிகமாக ஒத்தி வைப்பதும் அல்லது கலைப்பதும், அதன் ஆணைகளை அங்கீகரிப்பதும் திருத்தந்தைக்கு மட்டுமே உரியது. சங்கத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய காரியங்களை வரையறுப்பதும், பொது சங்கத்தில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுங்குமுறையை நிலைநாட்டுவதும் திருத்தந்தைக்கே உரியது என சட்ட எண் 338 கூறுகிறது. 13. திருத்தந்தை ஆயர்களை தன் உரிமையுடன் நியமிக்கிறார் அல்லது சட்ட முறைமைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை உறுதிப்படுத்துகிறார் என சட்ட எண் 377 முதலாவது பிரிவு கூறுகிறது. 14. ஒரு மறைமாவட்ட ஆயரின் பணிகளையும் அதிகாரத்தையும் திருத்தந்தை கட்டுப்படுத்தலாம் என சட்ட எண் 381 முதலாவது பிரிவு கூறுகிறது. 15. திருத்தந்தை ஒரு சில அதிகாரங்களை தமக்கென ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த அதிகாரங்கள் எவை எவை எனில், 1. குருக்களுக்கான மன துறவு கடமையிலிருந்து விலக்கீடு அளிக்கும் உரிமை என சட்ட எண் 291 கூறுகிறது. 2. திருமுழுக்கு பெற்றவர் இடையே அல்லது திருமுழுக்கு பெற்ற ஒரு தரப்பினருக்கும் திருமுழுக்கு பெறாத ஒரு தரப்பினருக்கும் இடையே நடந்த தாம்பத்திய உறவால் முழுமை பெறாத ஒரு திருமணம், இரு தரப்பினரோ ஒரு தரப்பினரோ விண்ணப்பித்தால் மற்ற தரப்பினர் விரும்பவில்லை என்றாலும் கூட நியாயமான ஒரு காரணத்திற்காக அந்த திருமண கட்டு திருத்தந்தையால் அவிழ்க்கப்படலாம் என சட்ட எண் 1142 கூறுகிறது. 3. திருப்பட்டங்கள் பெறுவதற்கான சட்ட முரணான நிலைகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விலக்கீடு அளிக்கும் உரிமை திருத்தந்தைக்கு மட்டுமே உண்டு என சட்ட எண் 1047 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. 4. ஒரு சில திருமண தடைகளுக்கான விலக்கீடு, உதாரணமாக திருப்பட்டங்களிலிருந்து அல்லது திரு ஆட்சி பீடத்தின் அதிகாரத்திற்குட்பட்ட துறவர சபைகளில் கொடுக்கப்படும் பகிரங்க நிரந்தர கருப்பு வார்த்தைப்பாட்டிலிருந்து எழுகின்ற தடைக்கும் பாதகம் என்னும் தடைக்கும் விலக்கீடு அளிக்கும் உரிமை திருத்தந்தைக்கு மட்டுமே உண்டு என சட்ட எண் 1078 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. இவ்வாறு திருத்தந்தை பல்வேறு அதிகாரங்களையும் பல்வேறு கடமைகளையும் கொண்டிருக்கிறார். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.